ரோட்சைட் கிடைக்கக்கூடிய நம்ம சுண்டல் மசாலா எப்படி வீட்லேயே செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வறுக்கணுங்க. இந்த பாருங்கள், இந்த பதம் வரணும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து 1 டேபிள்ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணிக்கலாம். மல்லி ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 4 காஞ்ச மிளகாய் போட்டு அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு வந்து எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் போட்டுக்கலாம். எனக்கு 4 மிளகாய் போதும், அதனால தான் 4 காஞ்ச மிளகாய் மட்டும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். வறுத்த எல்லாத்தையுமே சூடு ஆனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரே ஒரு பிஞ்சு அளவு வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் அதையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒரே ஒரு தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். நான் வந்து வெள்ளை சுண்டலை வந்து 8 மணி நேரம் ஊற வச்சு 4 விசில் வச்சு குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருக்கேன், அதனால் பார்த்துட்டு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்ச தண்ணியோடவே வந்து சுண்டலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள் அண்ட் மிளகாத்தூள் அண்ட் மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி சிம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா கெட்டியாயிடும். நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். அது மேலே வந்து கருவேப்பிலான் கொத்தமல்லி இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம வந்து ரோட் சைடில் கிடைக்கக்கூடிய வண்டிக்கடை சுண்டல் மசாலா வந்து நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். நீங்கள் எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.